ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் ஐபிஎல் போட்டியில ஏழாவது லீக் போட்டியானது ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் ஷிகர் தவான், சகா, தீபக் ஹூடா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிரடியாக விளையாடிருப்பாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் ஆப்கானிஸ்தான் பிளேயர் ரஷித் கான், இவங்க ஒரு அதிரடியான பிளேயரும் கூட, நிறைய போட்டிகளில் சூப்பராக விளையாண்டிருக்காங்க. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ரஷித் கான் 4 ஓவரில் 13 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இந்த மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருப்பாங்க. இது குறித்து ரஷித் கான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போட்டியில் நான் ரொம்ப பிளான் பண்ணி தான் விளையாண்டேன். எதிரணி வீரர்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நான் பந்து வீசினேன். அதனால தான் குறைவான ரன்கள்ல என்னால் விக்கெட் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஐபிஎல் போட்டியில் சில ஆப்கானிஸ்தான் பிளேயர்களும் இருக்காங்க. ஒவ்வொரு போட்டியிலையும் ரசிகர்கள் வந்து எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வராங்க, அதுக்கெல்லாம் வந்து நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இனிவேல பார்த்தீங்கன்னா ரஷித் கானோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட உடல்நல குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பையனுக்கு ரஷித் கான் வாங்கின மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு விருதை வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியோட கேப்டன் தினேஷ் கார்த்திக்கும் அவங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருப்பாங்க. அந்த அவார்டை தன்னோட ரசிகரான மனநலம் குன்றிய ஒருவருக்கு அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி அந்த விருதை வந்து வழங்கியிருப்பாங்க. இந்த விஷயம் குறித்து சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் எல்லாம் கிரிக்கெட் வீரர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.